போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து டிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதே போல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் பார்த்துக்கலாம். டிஆர்பியில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஏபி அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்புறம் எஸ்எஸ்சி எல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி என்ன நடக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான வந்து பார்ட்டாக இருக்குது. அதனால் இந்த பாட்டில் வந்து ஓரளவுக்கு நம்ம டெய்லியுமே ஒரு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லியும் என்ன நடக்குது, டெய்லியும் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெய்லி நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு முக்கியமாக பாயிண்ட்ஸ் எடுத்து அதை வந்து டெய்லியும் வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டு அதை படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், july 5 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இப்போ july 5 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கரண்ட் அஃபேர்ஸ், உத்தரகண்ட் முதல்வர் பதவியேற்பு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. உத்தரகண்ட் முதல்வர் யார், எப்போது பதவியேற்றுக்கிறவர் யார் அப்படின்னா, புஷ்கர் சிங் தாமி அப்படின்றவர். இவர் எத்தனாவது முதல்வராக பதவியேற்றிருக்காரு அப்படின்னா, 11வது முதல்வராக பதவியேற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீரத் சிங் ராவத் அப்படின்றவர். ரெண்டு பேருமே சிங்கில் தான் வருது. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு பதவி ஏற்றுக்கோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்கர் சிங் தாமி. இதுக்கு முன்னாடி இருந்தவர் தீரத் சிங் ராவத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, உத்தரகண்ட் மாநில ஆளுநர், அவர் தான் ஆளுநர் தான் பதவியை வந்து பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. அந்த ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட் மாநில ஆளுநர் பேபி ராணி மௌர்யா. யார், பேபி ராணி மௌர்யா அப்படின்றவங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு அவங்க முதல்வர் யார், அந்த மாநிலத்தோட ஆளுநர் யார் அப்படின்றதெல்லாம் முக்கியமான விஷயம். உத்தரகாண்ட் மாநில ஆளுநர் யார், அப்போதைய ஆளுநர் பேபி ராணி மௌர்யா. பேபி ராணி மௌர்யா இவர் வந்து எந்த இடத்துல பதவியேற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட் தலைநகரில் டேராடூனில் பதவியேற்றிருக்காரு. இவர் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தோட இளம் வயது முதல்வர் அப்படின்ற பெருமையும் அவருக்கு கிடச்சிருக்கு. 45 வயதாயிருக்கு அவருக்கு, அந்த மாநிலத்தோட இளம் வயது முதல்வர் அப்படின்றது கிடச்சிருக்கு. மகாராஷ்டிர மாநில ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு விஷயம், மகாராஷ்டிர மாநில ஆளுநர் பகத்சிங் கோஷியார் அப்படின்றது. இது வந்து தெரிஞ்சுக்கணும், மகாராஷ்டிர மாநில ஆளுநர் யார், பகத்சிங் கோஷியார். அப்போ உத்தரகாண்ட் மாநில ஆளுநர் யார், பேபி ராணி மௌர்யா. இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு மைண்டில் செட் ஆகிடும். இப்போது இதை நம்ம பார்த்தோம், இப்படி நம்ம யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும்போது அது கண்ணால் நம்ம பார்த்து நம்ம காதால் கேட்கும்போது நம்ம மறுபடியும் யோசித்து பார்க்கும்போது ஏதோ இடத்துல படித்தோம் அப்படின்றது ஞாபகம் வரும். அதனால் ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே போதும், நம்ம ஒரு தடவை திரும்ப திரும்ப பார்த்தோன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் இருந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தடவை பார்த்தாலே கேட்டாலே போதுமானது. நெக்ஸ்ட் என்னது, மத்திய உள்துறை அமைச்சர் யார், அமித்ஷா. இவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், இவ்வளோ தான் இந்த இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன விஷயம், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், இதுவும் தெரியும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷான்றது தெரியும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார், ராஜ்நாத் சிங். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அப்படின்றது. இதுக்கப்புறம் இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஸ்ரீநகரில் ட்ரோன்களுக்கு தடை அப்படின்றது ஒரு பாட்டில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர் அப்படின்ற விஷயமும் நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர், இந்த ஸ்ரீநகரோட மாவட்ட ஆட்சியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது ஐசாஸ் அப்படின்றவங்க.
ட்ரோன்கள் பயன்படுத்த காவல்துறையிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படின்றது அங்கே வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எந்த பிரிவின் கீழ் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144வது பிரிவின் கீழ் இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது. இந்திய இராணுவ தலைமை தளபதி வந்து என்ன ஒரு 4 பயணமாக வந்து பிரிட்டனுக்கும் இத்தாலிக்கும் வந்து போயிருக்காரு. அவர் யார்? இந்திய இராணுவ தலைமை தளபதி எம் நரவனே அப்படின்றவர். யார்? எம் நரவனே அப்படின்றவர். இவர் 4 பயணம் வந்து பிரிட்டனுக்கும் இத்தாலிக்கும் சென்று அங்கே இருக்கிற இராணுவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போயிருக்காரு. நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா நிபுன் பாரத் திட்டம். இந்த நிபுன் பாரத் திட்டம் எதுக்காக அப்படின்னா அனைவருக்கும் எழுத்தறிவு அளிக்கும் திட்டம். நிபுன் பாரத் July 5 தொடங்கி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு குழந்தையும் புரிதலுடன் வாசிப்பதற்கும் எண் அறிவில் போதிய தகுதியை பெறுவதற்கும் இந்த வந்து திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்றது. இது யார் வந்து தொடங்கி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் போக்ரியால். இவர் வந்து கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் அப்படின்றவர். இந்த திட்டத்தோட எய்ம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026-27 மூணாம் வகுப்பை நிறைவு செய்வதற்குள் புரிதலுடனான எழுத்து வாசிப்பிலும் எண்ணறிவில் போதிய தகுதியை பெற சூழலியலை உருவாக்கும் நோக்கம் அப்படின்றது தான் இதனோட நோக்கம். நெக்ஸ்ட் என்னது, இத்திட்டம் வந்து எந்த இதுக்கு அடிப்படையில் எந்த திட்டத்தின் கீழே வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமக்ரா சிக்ஷா அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழே வந்து இந்த இது வந்திருக்கு. நெக்ஸ்ட் RSS தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் பாகவத். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மதங்களை கடந்து இந்தியர்கள் அனைவரும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு என்ன விஷயம், ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் முறைகேடு அப்படின்றது நடந்துட்டுருக்கு விவாதம் இப்போ நியூஸில். அது என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடம் வந்து 36 ரஃபேல் போர் விமானங்கள் வந்து வாங்குவதற்காக ஒப்பந்தம் நடந்தது. 2016 செப்டம்பர் 23 வந்து கையெழுத்திடப்பட்டது. இதை பற்றி தான் இப்போதைக்கு விவாதம் நடந்துகிட்ருக்கு. இது எந்த நாட்டில் இருந்து இந்த வந்து ஒப்பந்தம் செஞ்சாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சால் போதும், ஃப்ரான்ஸ் நாட்டில் எந்த நிறுவனத்திடம் டசால்ட் ஏவியேஷன் அப்படின்றது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வந்து July 19 வந்து தொடங்க உள்ளது அப்படின்றது தெரிஞ்சால் போதும். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் July 19 தொடங்க உள்ளது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தில்லியில் வந்து விவசாயிகள் போராட்டம் செஞ்சுருக்காங்க. அது தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா சம்யுக்த கிசான் மோர்ச்சா அமைப்பு வந்து தலைமை தாங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதனோட தலைவர் யார்? பல்பீர் சிங் ராஜேவால் அப்படின்றது. பல்பீர் சிங் ராஜேவால். நிதி பற்றாக்குறை சரி செய்ய பணம் அச்சிடக்கூடாது அப்படின்னு பொருளாதார நிபுணர் பினாகி சக்கரவர்த்தி கூறியிருக்காரு. நிதி பற்றாக்குறையை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, பணத்தை அச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து பொருளாதார நிபுணர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா பினாகி சக்கரவர்த்தி அப்படின்றவர். மக்களவை காங்கிரஸ் குழுவின் தலைவர் யார்? மக்களவை காங்கிரஸ் குழுவின் தலைவர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி. மக்களவை காங்கிரஸ் குழுவின் தலைவர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி அப்படின்றவர். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த நிதிநிலை அறிக்கை எப்போ வந்து அறிவித்தாங்க அப்படின்னா February 1 வந்து தாக்கல் செஞ்சாங்க. கர்நாடகா மாநிலத்தின் முதல்வர் யார்? எடியூரப்பா. கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் TK சிவகுமார். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக வந்து உள்ளே இருந்தது நியூஸ் பேப்பரில். அதெல்லாம் வந்து முக்கியமானதை எடுத்து வச்சுருக்கேன். அமெரிக்க சுதந்திர தினம் வந்து July 4 வந்து அவங்க கொண்டாடுவாங்க. அமெரிக்க சுதந்திர தினம் July 4. அமெரிக்க நாட்டின் அதிபர் யார்? ஜோ பைடன். அமெரிக்காவின் இது வந்து 245வது சுதந்திர தினம் அப்படின்றது. தேசிய சுகாதார ஆணைய தலைவர் RS சர்மா. தேசிய சுகாதார ஆணைய தலைவர் RS சர்மா. கரோனா தடுப்பூசி திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும்,
கோவின் என்ற மத்திய தகவல் தொழில்நுட்ப வலைதளத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்தது. அந்த கோவிட் தடுப்பூசிக்காக அந்த திட்டத்தை முறையாக செயல்படுறதுக்கு கோவின் அப்படின்ற ஒரு செயலி வந்து உருவாக்கப்பட்டது. அதை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. மேற்கு வங்க மாநில பாஜக தலைவர் யார் அப்படின்னா திலீப் கோஷ் அப்படின்றவர். மேற்கு வங்கம் மாநில பாஜக தலைவர் திலீப் கோஷ். நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத். இதெல்லாம் தெரிஞ்சது தான். வெளிநாடு தப்பி சென்ற வைர வியாபாரி, அவர் பேர் என்ன? முஹில் ஷோக்சி. முஹில் ஷோக்சி அப்படின்றவர் டொமினிகாவில் சட்டவிரோதமாக நுழைந்ததாக கைது செய்யப்பட்டார் அப்படின்ற. இந்தியா மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி. இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் யாருன்னா அஜாதுதீன் ஓவைசி அப்படின்றவர். இப்போ வந்து விளையாட்டு இது வந்தாச்சு. யூரோகோப்பை கால்பந்து அரையிறுதியில் வந்து இங்கிலாந்து டென்மார்க் வந்து மோதிச்சு. அதில் டென்மார்க் வந்து வெற்றி பெற்றுடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் வந்து மித்தாலி ராஜ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு புதிய சாதனை படைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து விளையாண்ட விளையாட்டிலே வந்து நிறைய அதிக ரன்களை பெற்றவர் அப்படின்ற பெருமையை சேர்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிக ரன்களை பெற்றவர் யார் அப்படின்னா இங்கிலாந்து அணியில் இருந்தவர் சார்லட் இருந்தவங்க தான். சார்லட் எட்வர்ட்ஸ் அப்படின்றவங்க. அவங்க எவ்வளோ வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,273. இவங்க மித்தாலி ராஜா இது பண்ணவங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 10,337 ரன்கள் எடுத்து சாதனை படைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் உலகின் 8th நிலை வீரரான சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் வந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு மகளிர் ஒற்றையர் பிரிவு 3rd சுற்றில் போட்டி தரவரிசை முதலிடத்தில் இருக்கும் ஆஸ்திரேலியாவின் ஆஸ்லி ஃபர்ட்டி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 6-3, 7-5 என்ற செட்களில் செக் குடியரசின் கடரினா சினியாகோவாவை வென்றார். இவ்வளோதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸு. July 5 கரண்ட் அஃபேர்ஸு. டெய்லி நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஆர்பிக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களும் இந்த சேனல் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.